Hello friends, welcome back to my channel. Rusikkalam. Namma iniki paaka pora recipe romba super ana tasty ana mutton leg soup. அதாவது ஆட்டுக்கால் சூப் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாக தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை செய்கிறதுக்கு மொத்தத்திலே ஒரு 20-25 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே செஞ்சே முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அவங்க சூப்பாக குடிக்கலனா சாதத்தில் வரவி கூட கொடுக்கலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம மட்டன் கால், அதாவது ஆட்டு கால் எடுத்திருக்கேன், 4 கால் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கியை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதான் இவ்வளோ க்ளீனாக வெள்ளையாக தெரியுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த தோலோடு எடுக்க பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீனாக தோலையும் சேர்த்து உங்களுக்கு வந்து நார்மலாக அந்த மட்டன் கால் சூப்பில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை இல்லாமல் கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோல் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு சிசர் வச்சோ இல்லை ஒரு கத்தி வச்சோ லைட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக அந்த தோல் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க. இது ரெண்டுக்கும் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இதை இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அந்த ஆட்டு கால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன், அதான் மஞ்சளாக கொஞ்சம் தெரியுது. இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆயிலை கொஞ்சம் நேரம் பரட்டிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பரட்டினா போதும். தோலோடு எடுத்திங்கன்னா சில சமயம் அதில் முடி இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா சில சமயம் அது நல்லா கருப்பாக வரும்போது கொஞ்சம் கசப்பு இருக்கும். சில குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். கரெக்டான மெஷர்மெண்ட்னா ஒரு 4 கிளாஸ் தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இதை கொதிக்க விட்டுருங்க. நம்ம இதுக்கு சைடில் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்துக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகு, முழு மிளகு இருக்குல்ல அதுதான் பெப்பர்னு சொல்லுவோம்ல அது, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், அதாவது குமின் சீட்ஸ், அப்புறம் 1 கைப்பிடி அளவு நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா அது ஒரு 2-3 இலை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடாதீங்க, ஒரு 2-3 இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் வத்தல், இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கிற அந்த சூப்பில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பெரியவங்க சாப்பிட்ருவாங்க, கிட்ஸ் சாப்பிடும்போது அது கொஞ்சம் வந்து வாயில் தட்டுப்படும் போது சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். நம்ம குக்கரில் தானே செய்ய போகிறோம். இந்த குக்கர் மூடியில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ப்ரெஷ்ஷை வச்சோ இல்லை கை வச்சோ கூட நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சூப் வந்து பொங்கி வடியாமல் இருக்கும். அதுக்கு தான் மெயினாக அந்த ஹோல் கிட்ட வந்து நல்ல ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-12 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 12 விசில் வச்சு நேச்சுரலாக அந்த ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஏர் வந்து கைட்டு எடுத்து விடாதீங்க, அந்த நல்ல ஏர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சூப் நல்ல உள்ளே வெந்து நல்ல இதாக கிடைக்கும். பாருங்கள் சூப்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அந்த ஆட்டுக்கால் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ அதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், அந்த சதை பகுதி எல்லாமே நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா சூப் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே ஃபைனலாக நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லியில் சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட அந்த ஆட்டு காலில் உள்ள ஸ்மெல் சிலவங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஸ்மெல்லே இதில் இருக்காது. மட்டன் சூப் மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனும் கூட. இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
அந்த சூப் பிடிக்காதவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஆட்டுக்கால் சூப் உங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அதையும் அப்லோட் பண்ணுறேன். இந்த சூப்பரான சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன், அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.